ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கூடாது. யாரை நீங்கள் காட்டணும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயம் நற்காரியங்கள் யாரோட வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மாறுது, ஒரு பெரிய திருப்பம் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஏற்படுது, ஒருத்தனுடைய வாழ்க்கையோட அடிப்படையே உங்களால் மாறிடுச்சு, யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும்? நீங்கள் உங்களை தெளிவு நிலை கொண்டு வர்றது இறைவன் தான், உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது இறைவன் தான். எதுக்கு ஏதாவது புரிஞ்சுக்க, அதுக்கு தான் நீ பண்ணாத தப்பு பண்ணாதன்றக்க அந்த வேலையை பண்ண. ஒரு கட்டத்தில் உங்களை ஞானப்பாதைக்கு திருப்பி இப்போது முக்திக்கு கொண்டு செல்ல போவதும் யாரு? இப்போ நீங்கள் எனக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணுமா, இறைவனுக்கு இருக்கணுமா? நன்றியை மறந்ததுனால தான் இந்த பிறவி, நன்றியை மறந்ததுனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து, நன்றியை மறந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இப்போ எதை கற்றுக்கணும் நீங்கள்? நன்றி உணர்வை கற்றுக்கணும். நன்றி உணர்வு போனதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து விட்டது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியாக பிடுங்கி பார்ப்பார் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு. என்ன பண்ணுவார் இறைவன், என்ன பண்ணுவார்? உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி பிடுங்கி பார்ப்பார். உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, கோவப்படுறானா, சிரிக்கிறானா, திட்டுறானா நம்மளை, அத்தனை சோதனையும் வச்சு முடியெல்லாம் கொட்டி அத்தனையும் போனதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பக்குவம் இருக்குன்றத பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே எல்லாத்துக்கும் இவன் தயார் அப்படின்னு சொல்லி இறைவன் இறங்கி வருவார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25ஆம் தேதி தைப்பூசத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு மேலே சென்னையில் உள்ள ஸ்ரீ அமிர்தா பேலஸ் அப்படின்னு கூடிய அந்த மண்டபத்தில் மாடம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் 4 மணி மாலை முதல் 8 மணி வரை மிக சிறந்த முறையில் சக்தி வாய்ந்த மெடிடேஷன் வந்து கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கைகள் இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்னக்கூடிய வெப்சைட்டுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய தைப்பூசம் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஜனவரி 28ஆம் தேதி மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்னக்கூடிய பகுதியிலும், அதை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம்பொருள் யோகம் சக்தி வாய்ந்த ஒரு நாள் நேரடி வகுப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம மகாவிஷ்ணு தம்பிக்கும் கோடான கோடி நன்றிகள். இதில் எனக்கு என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கள் ஒன்று நடந்துச்சு, அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டு நானுக்கு இங்கே நான் சொல்லியிருக்கேன். முதல்ல என்னோடய எனக்கு வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டு, எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, 2 குழந்தைங்க. நான் இபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அனுப்புகிற வீடியோலாம் நான் நிறைய பார்ப்பேன். அது எனக்கு என்னோட மனசில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் அது ஆன்சராக நிறைய கொடுத்துச்சு. நிறைய மாற்றம் என் லைஃப்பில் வந்திருக்கு. 2000 பே பண்ணி சஞ்சீவினி தான் வாங்கியிருந்தேன். இது சஞ்சீவினி குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அது வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட். இதில் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் இருந்த வரைக்கும் என்னோடய பர்த்டே வந்து நாங்கள் கொண்டாடுவோம். இதில் என்ன மிராக்கள் நடந்துச்சுன்னா, என்னோட பர்த்டே அன்னைக்கு அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து அன்னதானம் பண்ணியிருந்தாங்க. அது இன்னமும் நான் அதுக்கு முன்னாடி தான் நான் அனுப்புகிறேன் அந்த அமௌண்ட்டு. ஆனால் நான் அந்த வருஷம் கொண்டாடவும் இல்லை. அது இன்னமும் எனக்குன்னே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, இன்னொரு உயிரை சந்தோஷப்படுத்தும் போது, இன்னொரு உயிரை வந்து வாழ வைக்கும்போது தாங்க கடவுள் நம்மளுக்காக அந்த அற்புதத்தை செய்கிறாருங்க. இது என் லைஃப்பில் உணர்ந்து நான் சொல்கிறேக்கா. மகாவிஷ்ணு தம்பிக்கு கோடான கோடி நன்றி. ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கூடாது. யாரை நீங்கள் காட்டணும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயம் நற்காரியங்கள் யாரோட வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மாறுது, ஒரு பெரிய திருப்பம் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஏற்படுது, ஒருத்தவங்களோட மிகப்பெரிய கஷ்டம் விலகி போயிடுச்சு, ஒருத்தனுடைய வாழ்க்கையோட அடிப்படையே உங்களால் மாறிடுச்சு, யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் நீங்கள்? இப்போ ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். நைட்டு நீங்கள் குழந்தையாக பிறந்தோன்னே தொட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் தூங்கிட்டாங்க, அப்பாவும் தூங்கும், இல்லை 24 மணி நேரம் முழிச்சுட்ருப்பாங்களா? உங்கள் அப்பா அம்மா தூங்கிடுவாங்க. அந்த பில்டிங் இடிஞ்சு விழுகாமல் இருக்குதே, அப்போ உங்களை வளர்த்தெடுத்தது யார் பத்திரமா?
அன்றைய இரவு உங்கள் பில்டிங் இடிஞ்சு விழுகாமல் இருந்ததுக்கு உங்கள் அப்பா அம்மா காரணமா இறைவன் காரணமா? இப்போ சொல்லுங்க, உங்களை வளர்த்தெடுத்தது யாரு? நீங்கள் குடித்த தாய்ப்பால் இந்த லெவலில் இருக்கணும், இது இவ்வளோ சத்தில் இருக்கணும், இவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கணும், இத்தனை மாதம் இந்த தாய்ப்பால் வரணும், தாய்ப்பால் குடித்தா தான் ஹெல்த்தியாக இருக்கணுன்ற ஃபார்முலாவை கிரியேட் பண்ணது யார்? இப்போ சொல்லுங்கள், தாய்ப்பாலை கொடுத்தது இறைவனா உங்கள் அம்மாவா? பெற்றதும் இறைவன் தான், வளர்த்தது இறைவன் தான், உங்களுக்கு சோறு போட்டது இறைவன் தான், உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தது இறைவன் தான், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தது இறைவன் தான், உங்களை தெளிவு நிலை கொண்டு வர்றது இறைவன் தான், உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது இறைவன் தான். எதுக்கு ஏதாவது புரிஞ்சுக்க, அதுக்கு தான் நீ பண்ணாத, தப்பை பண்ணாதுன்றக்கா அந்த வேலையை பண்ணுற ஒரு கட்டத்தில் உங்களை ஞானப்பாதைக்கு திருப்பி இப்போது முக்திக்கு கொண்டு செல்ல போவதும் யாரு? இப்போ நீங்கள் எனக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணுமா, இறைவனுக்கு இருக்கணுமா? ஏன் நன்றியை மறந்தீர்கள்? நன்றியை மறந்ததுனால தான் இந்த பிறவி, நன்றியை மறந்ததுனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து, நன்றியை மறந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். இப்போ எதை கற்றுக்கணும் நீங்கள்? நன்றி உணர்வை கற்றுக்கணும். நன்றி உணர்வு போனதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து விட்டது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நன்றி உணர்வு இல்லை, கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. நல்லா நடிக்கிறீங்க. எப்படி நடிக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரியே நடிக்கிறீங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் கெட்டவங்களும் கிடையாது. நன்றி உணர்வை தயவு செய்து மறக்காதீர்கள். நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? இறைவனுக்கு விசுவாசமாக இருக்கணும். யாருக்கு உண்மையாக இருக்கணும்? இறைவனுக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் தெரியலையாப்பா, தெரியலன்னா ஆப்ரேட் பண்ணுறது அவன் இல்லைன்னு ஆயிருமா? ஏங்க, நீங்கள் என்ன பார்க்குறதுனாவே அப்பாயின்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவ்வளோ திமுருன்னு கிடையாது, சும்மா இருக்கிறது பிடிக்கும், ஜாலியாக எங்கேயாவது சுற்றிட்டுருப்பேன். பேசுகிறதெல்லாம் கிளாஸில் பேசியாச்சு, டெய்லி ஒரு வீடியோ வருது, அதுக்கு மேலே உங்களை நான் நேரில் பார்த்து பேசிட போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பார்க்குறக்கே இவ்வளோ பில்டப்பு, இறைவனை பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணும்? எஸ்ஆர்னோ டப்புன்னு வந்து காட்சி கொடுத்துருவாரா உங்களுக்கு? வாடா, நீ ஆசைப்பட்டவா, இதான் நான் பாரு, கொடுத்துருவாரான்னு. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியாக பிடுங்கி பார்ப்பார் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு. என்ன பண்ணுவார் இறைவன்? என்ன பண்ணுவார்? உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி பிடுங்கி பார்ப்பார். உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? கோவப்படுறானா, சிரிக்கிறானா, திட்டுறானா நம்மளை? அத்தனை சோதனையும் வச்சு முடியெல்லாம் கொட்டி, ஓ அப்போ எனக்கு முடி கொட்டுறதுக்கு இறைவன் தான் காரணமானு கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அத்தனையும் போனதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பக்குவம் இருக்குன்றத பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே எல்லாத்துக்கும் இவன் தயார் அப்படின்னு சொல்லி இறைவன் இறங்கி வருவார். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் கண்ணப்ப நாயனார் கதை. ஒரு வேடன் அப்பப்போ வேட்டையாடுறான். அவன் வந்து ஒரு சிவலிங்கத்து மேலே அவனுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு வருது. அது சிவலிங்கமா என்ன இதெல்லாம் தெரியாது, அதை ஏதோ ஒரு குழந்தை மாதிரி பார்க்க அதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் வேட்டையாடினதில் சிவபெருமானுக்கு மாமிசத்தை கொண்டு போய் படைக்கிறான், சாப்பிட்றாரு சிவபெருமானும். இவனுடைய அன்பு பிடிச்சி போய் பார்த்துங்க, சிவபெருமான் மாமிசம் சாப்பிட்றாரு, நம்ப முடியுதா அவங்களால? மகாவிஷ்ணு இப்போ நான்வெஜ்ஜை ப்ரமோட் பண்ணல, கதையை மட்டும் சொல்கிறேன், நல்லா வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு அந்த மாமிசத்தை கொண்டு போய் வைக்கிறாரு, வச்சோடனே சாப்பிட்றாரு இவனோட அன்புக்காக ஆசைப்பட்டு வைக்கிறானு. அவனுடைய அன்பை தான் பார்க்குறாரு, அவர் ப்ராப்பர்ட்டியை பார்க்கல. அவர் எதை பார்க்குறாரு? த இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன், அதை தான் பார்க்குறாரு. ஒரு செயலின் பின்னால் உள்ள நோக்கத்தை தான் இறைவன் பார்ப்பார், செயலை ஒருபோதும் பார்க்க மாட்டார். அப்போ அவன் மேலே அவன் அந்த அவனோட அன்பை தான் பார்க்குறாரு. எவ்வளோ போய் வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து நமக்காக கொடுக்குறானே. இறைவனுக்கு நல்லா தெரியும், இவனுக்கு ஞானத்தை நம்ம தான் கொடுக்க முடியும். இறைவன் யாருக்கு ஞானத்தை கொடுப்பாரு? அன்பு இருக்கிறவனுக்கு தான் ஞானத்தை கொடுப்பார், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் ஞானத்தை கொடுக்க மாட்டார். அன்பாக இருக்கீங்க, கருணையாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா சரி பொழைச்சிப்போன்னு சொல்லி பிளாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். நம்ம ஞானத்தை அடைய முடியாது, இறைவன் கருணை வச்சாருன்னா அந்த ஞானத்தை கொடுப்பார், மறைப்பை விலக்கி உங்களுக்கு உண்மையை காட்டுவார். இப்போ என்ன, கண்ணப்ப நாயனார் வந்து டெய்லியும் வைக்கிறார், ஒன்றும் புரியல. அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுறவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. எவன்டா நம்ம பூஜை பண்ணிட்டு போகிறோம், அதெல்லாம் தள்ளி விட்டு இவன் டெய்லியும் சிக்கன் மட்டன் வச்சுட்டு போகிறானேன்னு சொல்லி ஒரே குழப்பம். அந்த அர்ச்சகர் வந்து வீட்டில் உட்காந்து அழுது யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அவரோட கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்து, ஏன்டா என்னடா பிரச்சனை உனக்குன்னு பாருங்க. டெய்லி அர்ச்சனை பண்றவனுக்கு கனவுல காட்சி, சிக்கன் மட்டன் வச்சவனுக்கு நேரில் காட்சி, எப்படி?
என்னத்தை சொல்றது அந்த மனுஷனை பத்தி, காரணம் இருக்கு சொல்றேன். நீ உடனே இதை ராங்கா புரிஞ்சுக்க கூடாது, ரீசன் இருக்கு, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்துருக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆள் பேர் இயற்பகை நாயனார். ஒரு ஒரு அடியார் வராரு, வந்தோடனே உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? அந்த நாட்டோட அரசன் கிட்ட சொல்றாரு. யார் அழகா இருக்கான்னு, அந்த நாட்டோட அரசி ரொம்ப அழகா இருக்கா, ஒரு நாள் உன் மனைவி கூட நான் உல்லாசமா இருக்கணும்னு கொடுன்னு கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படி கேட்டா? நினைச்சாவே முடிஞ்சது, இதுல கேட்டா முடிஞ்சு, டோட்டல் லைஃப் க்ளோஸ். எஸ் ஆர்னோ? அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, வந்தது சிவனடியார். சிவனடியார் கேட்குறாருன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது? சிவபெருமானை நான் கும்பிட்றேன், சிவபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய உனக்கு நான் அடிமடா, என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போங்கிறார். இது மேலே எங்கேயும் பார்க்குது. யார் அந்த அம்மா? டேய், நீ ஊரில் இருக்கிறெல்லாம் தூக்கி கொடுத்தவர் நியாய தர்மம் இருக்குது, இப்போ என்னடா என்னைய கேட்குறேன், என்னையும் தூக்கி கொடுக்குறியே, அது ஒரு பெரிய கதை. நீ போறியா என்னடி சொல்கிற, நான் சொல்கிறத கேளுப்போ. என்ன பண்ணுறது, கணவன் சொல்லே மந்திரம் அந்த அம்மாவும் போது ஊரே தடுத்து நிறுத்த பண்ணாதீங்கன்னு. யார் ஊரே தடுத்து நிற்குது? ஊரையே வெட்டி கொள்றாரு. என்னங்க சொல்லுவீங்க இத? உண்மையாவே நடந்த 63 நாயன்மார்கள், ஒரு நாயன்மார் அவர் பேரு இயற்பகை நாயனார். ஊரோட எல்லைக்கு கொண்டு போய் இவரே சேஃப் கார்டு பண்ணி, எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் அந்த சிவனடியார் கையில கொடுக்குறாரு. வச்சுக்க என் பொண்டாட்டி உனக்குதான். கண்கள்ல கண்ணீரா வருதான் அந்த அடியாருக்கு. என்னடா என்னடா சொல்றது உனையே, நான் இப்படி ஒரு வெறியா, இப்படி இறைவன் மேல வெறியா உனக்குன்னு சொல்லி அந்த சிவனடியார் சிவனாக மாறுகிறார், காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் தான் சோதிக்கிறக்கா வந்திருக்கிறார். எதை வேணாலும் கொடுப்பேன், எதை வேணாலும் கொடுப்பேன்றானே, பொண்டாட்டியை கொடுப்பறான்னு டெஸ்ட் பண்றக்கா வந்திருக்கிறார். எப்படி சிவபெருமான்? சோ கியூட் ஃபெலோல, சோ பியூட்டிஃபுல் ஃபெலோல. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்படி நீ வந்து முழு அர்ப்பணிப்போடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் கேட்டதை நீ கொடுத்துட்டடா, நான் உனக்கு இப்போ ஞானத்தை கொடுக்க, ஞானத்தை கொடுத்து மொத்த பேரை வெட்டி கொன்னார்ல, அத்தனை பேர்த்துக்கு உயிரும் கொடுக்குறார். சோதனைலாம் வந்தால் இப்படிலாம் கொடூரமாக வரும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.